வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ இனாம் குளத்தூர் செவத்தக்கனி பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நம்மளும் தேடி வந்தாச்சு. திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கிட்டு வந்தோம்னா புதுக்கோட்டை விராலி மலை தாண்டி அதுவும் 15 கிலோமீட்டரில் வந்துடும். இது பாருங்கள், 12:30 ஆரம்பிக்கிறாங்க போல், 2 மணிக்கெலாம் முடிஞ்சிருந்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே கடை. கூட்டத்தை பாருங்க, அப்படியே உள்ள போவோம். உள்ள நிக்க கூட இடம் இல்லாமல் இருக்குங்க. உட்காந்துலாமா? பாருங்க, அது ஒன்றும் கூட்டம் குறையலைங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம், உள்ளே போகிறக்கே இடத்த காணோம். பேர் இஸ்தியா கஹமன். எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணியிருக்கீங்க? காலத்தில் ரன் பண்ணிட்டுருக்கோம் சார், ஒரு 50 வருட பாரம்பரியம். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே ஓப்பன். இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஆரம்பத்தில் இருந்த கடை, அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். வேறு எங்கே? திருச்சியில் நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான். சண்டே பண்ணனால அப்போலேருந்து பண்ணாலும் அந்த சண்டே விடாமல் போயிருக்கோம். சண்டேனா ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்கும். அதாவது ஸ்பெஷல் பிரியாணி என்னென்ன பண்ணுவீங்க? பிரியாணி ஃபேமஸாக ஒரு மட்டன் பிரியாணி, செவத்தக்கண்ணி மட்டன் பிரியாணி, காத்தாவோட இருக்கும். ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் 60 மட்டன் போலாம். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 12 பார்த்தீங்கன்னா 12 to 5, 3 மணி நேரம் தான். 12:00 ஆரம்பிங்க, 3 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வர்றது வேஸ்ட். அதுக்கு மேலே அப்படி சொல்ல முடியாது. இல்லை, முடிஞ்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டு தான். அது கிடையாது, இருக்கும் டைம்குள்ளே மக்களுக்கு எல்லாம் தெரியும். வெளியில் கல்யாணங்களுக்குலாம் பண்ணி கொடுக்குறீங்களா? இல்லை, தமிழ்நாடு பல்கோட செல்லாம மேரேஜ். ஓகே, பாருங்க பாருங்க, ஒன்றும் எல்லா இடத்துலையும் வந்து சாப்பாடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து டேபிளுக்கே வெயிட் பண்ற மாதிரி ஆகி போச்சுங்க. இது வந்து சிக்கன் பிச்சு போட்டதுன்னு சொல்கிறாங்க, நம்ம சொல்லிடுவோம் சாப்பிட்றதுக்கு. அண்ணா ஒரே ஒரு கால் போட்டு அடிச்சுண்ணே. பிரியாணி சுட சுட ஆவி பறக்குது பாருங்க. ஒரு வழியாக உட்காந்தாச்சுங்க. இது வந்து ஈரல் மாங்காய், கிட்னி வந்து கிட்னி பிரியர். மாங்கா பிரியர் பாமா, எல்லாம் கொல பசியில இருக்காங்க. சாப்பிடுவோம்,
சிக்கன் எப்படி இருக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது சிக்கன் நல்லா வாங்க சிக்கன் மட்டன் போட்டு ரொம்ப மட்டன் கோலா சிக்கன் 65 கோலா நல்லா இருக்கா சிக்கன் கொத்து வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு ஆனால் நல்லா இருக்கும் பிரியாணி வந்துருச்சுங்க அப்படியே கவுப்பு வாங்க சோறே ரொம்ப இருக்க மாதிரி பிரியாணி பிரியாணி வந்துருச்சு பெரிய கண்டிப்பா இதில் வந்து இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம வந்து இந்த கிட்னி கிரேவி வாங்கினோம்ல மாங்காய் உள்ளதெல்லாம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா வந்து அருமையாக இருக்குது நீங்கள் கிரேவி ட்ரை பண்ணியா எல்லாமே நல்லா இருக்குது எதுவுமே ஆனால் ஒருத்தர் எவ்வளோ கல்யாணத்தில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம் அப்படியே இருக்கு தாச்சா வாங்கியாச்சு தாச்சா எப்படா இருக்கு அல்டிமேட் வேற லெவல் வேற லெவலிங்கண்ணா எல்லாமே வேற லெவலாக இருக்கீங்க சுட சுட ஆவி பறக்குதுங்க ஸ்பெஷலாக அனுமதி வாங்கிட்டு பிரியாணி எடுக்க வந்திருக்கோம் கடைசி சட்டின்னு நினைக்கிறேன் கடைசி சட்டி அப்புறம் கடைசி முடிய போகுது நல்லா இருக்கு சாப்பாடு சாப்பிடுவோம் பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்லா புயல் போல வேலை செஞ்சாங்க புயல் மாதிரி வேலை செஞ்சாங்க ஓகே இன்னைக்கு நண்பர்களே சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம் அவ்வளோ தூரம் இருந்து வந்து சாப்பிட்டதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு என்ன கொஞ்சம் வெள்ளனை வந்ததுனால் எல்லாத்தையும் நாங்கள் சூடாக சாப்பிட்ருக்கலாம் அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் ஆறி போயிடுச்சு ஆனால் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க இனாம் குளோத்தும் நீங்கள் வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணலாம் ஓகே நண்பர்களே நன்றி சந்திப்போம்